हलो फ्रेंड्स इनकी नाम पाक सन अंड मून आटल लेजेंड्स अड़ एपिसोड एपिसोड एलोमें जालिया अंद नाश डी इनडा पड़े अब नम्बर सोप कड़ा कल्त माटिकट अब ना प्राक्टी एटक विका वर्ल्ड रेस ना प्राक्टी एटक अब आच्चय मुख्यम वो नम्ब आश कड़ा चल रहा चल रहा अब विका वर्ल्ड वो अल कल पाको अब वो वो ना गैड्स पड़ो वे रेस पड़नों अब भयंकर प्राक्टी एटा इं सोप नहीं इप्ली अभी करक्टा पड़ा उन्न को वेग पत्लाडा अब इप्ड भयंकर पड़िटर अंद ना सर अंदना मुड़ज अतना वो नंब कुाय वो पड़े क्लास अटिकटे कुाय पाड़े एल्तमें वो नम्बर विका वर्ल्ड मच्छे पातीटर विका वर्ल्डा वैक वर्ल्डाचाचे अगर पाती सापा अब वीटक वह कुछ सीरी उन्न को अड्वान पड़ा अभी इप्डी भयंकर अंदर ने सीरी अबमे मारना रेसू आरम की रेसुकान अटेडियम अलमें रेसुकान ट्रेक इलामें भयंकर पकड़े आशु मालो लिली की अदक आशी एलिए वनटा अगर पता पे वन इनाडा रेप पाता या इवान वर्ल्ड अब भयंकर इवन पा इवन 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 सोप्ल आवे आगे रेप चार्ज पकड़े सेमान सड़ पटा उवाली अब अंद ना नम्बर टीम क सूमा विवा इत टीम अब एपड़ा अब नम्बर टीम तुरोल माता तुरंटा विका वर्ल्ड मारे नम्ब मिया कंप्यूटर से उच्चें आशा डे जिक्रा अब ओस्ट वनटा अलोल ओस्ट वह भयंकर पकड़ों नर लेफ्ट उड़नों इं पाती बैक அவங்களுடைய ஓனர்ஸ் எல்லா போக்கிமோனோட ஓனர்ஸும் இங்கே நின்றுக்கிட்டு தான் ஆக்சஸ் பண்ணணும் நம்ம வெக்கா வேர்ல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அங்கே நடக்கிறது எல்லாமே இங்கே தெரியும் ஓகேங்களா வெக்கா வேர்ல்டுக்கு. அதனால் பயங்கரமாக இருக்கும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. பயங்கரமாக சரி 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு ரேசியம் ஆரம்பித்து வர்றாங்க. நான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இந்த ரேஸ் ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே இந்த பக்கம் எல்லாருமே உற்சாகப்படுத்துகிறாங்க. ஆஷ் வந்து உன்னால் முடியும்டா உன்னால் முடியும் சீக்கிரம்டா அப்படின்னு சூப்ளஸ் அமைதியாக இருங்கடா கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ண விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு விக்கா வேர்ல்ட் பொறுமையாக போ பொறுமையாக போ பொறுமையாக போ பொறுமையே பிரதானம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து நம்ம ஷோப்ளஸை வந்து பயங்கரமாக விக்கா வேர்ல்டை வந்து ட்ரெயின் பண்ணுறான். அந்த பக்கம் எல்லாரும் ஓஸ்டும் வேறு இந்த பக்கம் இவன் வேற வந்துட்டான் அதுயோ இவனா சரி தானா இவனான்னு பத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து ரெண்டு பேரும் வந்து போட்டி போட ஆரம்பிக்கிறாங்க. ஓஸ்டும் சொல்கிறாங்க புதுசாக ஜாயின் பண்ண இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போடுறாங்க பயங்கரமாக போட்டி போடுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் ஆஷு மாலோ விடாத 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 உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டுமே ஆப்பு வந்து இங்கே பார்த்துட்றான் பயங்கரமாக சண்டை போடுறான் நீ பயங்கரமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆப் வந்து மனசுக்குள்ளேயே நினைக்க ஆரம்பிக்கிறான். அந்த நேரத்தில்லாம் நம்ம விக்கா விட்டு அந்த குகை கொள்ள போகிறாங்க. அதாவது அந்த குகைக்குள்ளே போயிட்டு தான் திரும்ப வரணும். அதை வந்து அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம டீம் ரெக்க எடுக்கிறாங்க. நம்ம ஜேம்ஸ் வந்து உன்னை விட மாட்டேன் தான் கூட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரே பயம் வந்துடுது. குகைக்குள்ளே போனவனே இருட்டாக இருக்கா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் விக்கா விட்டு வந்து என்ன பண்ணுறதுன்னு விக்கா வேர்ல்ட் விக்கா வேர்ல்ட் என்ன பண்ணுதுன்னா அந்த நேரத்தில் அவனுக்கு அந்த விக்கா வேர்ல்டுடைய சக்தியெல்லாம் கொடுத்து ஒரு இது மாதிரி பண்ணி அது பயப்படாத அப்படின்ற மாதிரி அதாவது அங்கே உக்காண்டிருக்கும் இங்கே உக்காண்டிருக்க மாதிரி இந்த பைக்கில் உட்காந்து விக்கா வேர்ல்ட் மேலே உக்காந்துன்னு பண்ணி கரெக்டாக இருக்கும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மாட்டிக்கிறாங்க. எல்லா விக்கா வேர்ல்டும் மாட்டிக்கிது எப்படியெல்லாம் தப்பிக்கிறது அப்படின்னு உடனே நம்ம சோப் கிளாஸ் என்ன பண்ணால் சோப்பு கிளாஸ் பயங்கரமாக சரிடா இப்படி கட் பண்ணி அதை இது பண்ணுங்க அப்படின்னு அந்த நேரத்தில் டீம் ராக்கெட்டை கண்டுபிடிச்சிருங்க இது உண்மையான விக்கா வேர்ல்டே கிடையாது ரோபோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் நம்ம சோப் கிளாஸ் என்ன பண்ணால் நம்ம மியாதை தூக்கி பிடிச்சி ஒரே அடி தான் கீழே விழுந்துறான். ஐச்சே யோ கதை முடிஞ்சிருச்சுடா சோழி முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி முடிச்சிடறான். அந்த நேரத்தில் நம்ம ஜெசி என்னடா ஆச்சு ஏதராச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பிஹேவியர் வந்து எல்லோரையும் தூக்கிட்டு போயிருது. ஆடா பாடியோ ஒரு வழியாக சோழி முடிஞ்சா அதுக்கப்புறம் நம்ம ஆஷு பயங்கரமாக சண்டை போடாத சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக உற்சாகமாக பண்ணுறான். என்னது ஐயோ ஐயோ என்ன ஆச்சு இவன் முடியாதான்னு தெரியலையே என்ன பார்க்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோப் ப்ளஸ் வந்து என்ன பண்ணுறோன்னா நாம் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக போகிறாங்க. இந்த பக்கம் ரெண்டு பேருக்கும் தான் போட்டி இவனுக்கும் அவனுக்கும் தான்
நீயா நானா, நானா நீயா, வாடா பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக போயிட்டுருக்காங்க. பயங்கரமாக போயிட்டுருக்கனால தான் இவங்க சொல்கிறாங்க, என்னடா இவங்க ரெண்டு பேரும் புது சாம்பியனில் யாரோ ஒருத்தர் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோஸ்ட் வந்து பயங்கரமாக கத்திட்டு இருக்க நேரத்தில் எல்லாருமே உற்சாகமாக நடிக்கிறாங்க. உன்னால் முடியும், உன்னால் முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உற்சாகப்படுத்துகிறாங்க. அந்த நேரத்தில் சோப் கிளாஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, பயங்கரமாக ஒரே ஒரு ஜம்ப்பு தான், அப்படியே சோப் கிளாஸ் வின் ஆகிறான். எல்லாருக்குமே சந்தோஷம், ஆஷ்லேருந்து எல்லாருமே வந்து பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதே போல் அவனும் வந்து நல்லாவே போட்டி போட்ட அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தெல்லாம் மறந்து ரெண்டு பேரும் சமாதானமாக ஆகி கை கொடுத்துட்டு கிளம்புறாங்க. சோ பிளஸ் உன்னால் தான் நான் ஜெயிச்சான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தோன்றாங்க. அதுக்கப்புறமா ஜீரிங்கையும் கொடுக்குறாங்க, அதாவது நம்மளுக்கு சோப் கிளாஸோடைய பக் ஜீரிங்கையும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா சோப் கிளாஸ் எல்லாருமே சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த நேரம் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. காட்டி முடிச்ச உடனே சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே காட்டிட்டு இருக்கும்போது ஜீரிங் வச்சுட்டு என்ன பண்ணுறது, ஜீ ரிங் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, ஜி கிறிஸ்டல் வச்சுட்டு என்ன பண்ணுறது, ஜீ ரிங் இல்லையே அப்படின்னு பார்க்கணும்னா அப்பா வரா. அப்பா வந்து நீ ரொம்பவே நல்லா போட்டி போட்ட, நல்லாவே பயங்கரமாக சண்டை போட்ட, இந்தா உனக்கான ஜி ரிங்கு அப்படின்னு கொடுக்குறா. இவனுக்கு ஜி ரிங்கும் கிடச்சிச்சு, ஜி கிறிஸ்டலும் கிடச்சி, எனக்காகவா அப்படின்னா, ஆமாம் நீ பயங்கரமாக போட்டி போட்ட, அதுக்கான பரிசு தான் இது, ட்ரையலே இல்லாமல் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே பயங்கரமான சந்தோஷம், இதோட அப்படியே நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த எபிசோட முடிக்க ஆரம்பிக்கிறாங்க.